மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கச்சியப்பர் அருளிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்தபுராணம் என்ற அற்புதமான அமுத கடலில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பயணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு சைவ நீதி விளங்க வேண்டும் உலகமெல்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் நம்மெல்லாம் நிறைய தடவை சில பாடல்களை எல்லாம் பாடுவோம் ஆனால் அது எந்த இடத்துல இருந்து வந்தது இது எங்க இருக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பாடல் நிறைய சைவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அதுல சில பேருக்கு உங்களை மாதிரி அனுபவசாலிகளை சொல்லவில்லை ஆனால் சில பேருக்கு இது எங்கிருந்து வந்த பாடல் என்பது ரொம்பவே ஐயமாக இருக்கும் இந்த அற்புதமான ஒரு நேர்மறை எண்ணங்களை கொண்ட ஒரு பாடல் வந்து கச்சியப்பரருடையது இந்த கந்தபுராணத்தில் என்ன ஒரு அழகான நேர்மறை எண்ணங்கள் வான்முகில் வழாது பொய் சொல்லாமல் வருடா வருடம் நிரம்ப நன்மை தரக்கூடிய மழை ஏன்னா மழையில எப்படி தீமையா நன்மையான்னு கேட்கலாம்னா இப்பொழுது சென்னை வாசிகளை எல்லாம் கேட்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மழை வந்தது அதுல கொஞ்சம் சேதங்களும் இருந்தது அதனால நாடு நன்றாக சுபிக்ஷமாக இறைவனிடம் மழை பொழிய வேண்டும் என்று வணங்க வேண்டும் வான்முகில் வளாது சுரக்க வளங்களா இருக்கணும் செழுமையா இருக்கணும் மன்னன் அதாவது ஆட்சியாளர்கள் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் மன்னன் கோன்முறை அரசு செய்க எல்லா உயிர்களும் அதனால்தான் மனிதர்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை உயிர்களெல்லாம் குறைவில்லாது வாழ வேண்டும் தான் பெரிய புராணத்தில் கழறிச்சறிவார் என்று ஒரு அற்புத பெயர் உண்டு சேரமான் பெருமானுக்கு அப்படின்னா என்ன அர்த்தமா நமக்கு திரைப்படத்தில் திருவாளர் விவேக் அண்மையில் மறைந்த நடிகர் அவருக்கு வந்து ஒரு நகைச்சுவை காட்சி பார்ப்போம் அவருக்கு யார் பேசினாலும் என்ன பேசுறாங்கன்றது மனசுல புரிஞ்சிடும் அது மாதிரி ஒரு சக்தி நிஜமாகவே சேரமான் பெருமானுக்கு இருந்ததாம் யாருக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லையா பறவைகள் பேசுவதும் மன்னனுக்கு புரியுமாம் விலங்குகள் பேசுவதும் அந்த மன்னனுக்கு புரியுமா அதனால அதன் மூலம் எல்லா உயிர்களின் குறைகளையும் அறிந்து கொண்டு அந்த குறைகளை தீர்ப்பானாம் மன்னன் குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நான்கு வேதங்களோடு இருக்கும் அறங்கள் ஓங்க வேண்டும் நற்றவங்கள் வர வேண்டும் இதையெல்லாம் இருக்கும் பொழுது மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஏன்னால் சைவம் என்றால் ஏதோ ஒரு மார்க்கம் நீதி என்றெல்லாம் நினைக்கக்கூடாது சைவம் என்றால் சிவம் சிவம் என்றால் அன்பு அதனால் அன்பு அருள் எல்லாம் இந்த உலகத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லும் ஒரு அற்புதமான பாடலை தந்தது இந்த கந்தபுராணம் புராணம் இப்பொழுது நாம் அனைவரும் இந்த பிரம்மதேவனை பார்த்து கொண்டு கையிலை வாசலில் இருக்கின்றோம் ரதி அழுகின்றாள் அந்த குற்ற உணர்வில் பிரம்மன் இனியும் தாழ்த்தக்கூடாது என்று நஞ்சு அருந்தியவனே என்று அழைக்கின்றார் இதற்கு முன்பும் நஞ்சு அருந்தி எங்களை காப்பாற்றி இருக்கின்றீர்கள் மற்றும் ஒரு முறை உங்களிடம் எங்கள் தவறை உணர்ந்து என்ன தவறு தக்ஷணன் யாகத்திற்கு சென்றது அவர்களுடைய தவறு அந்த தவறை உணர்ந்து வந்திருக்கின்றோம் அப்படி என்று சொல்வதாக ஒரு அழகான ஒரு பாடல் நஞ்சு அருந்தியவரே என்று தொடங்குகின்றார் நஞ்சு அருந்தியும் நதியினை சூடியும் அதாவது அந்த கங்கையினுடைய ஆணவத்தை இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மனோதத்துவ ரீதியா ஏன் ஆணவம் கொண்ட கங்கையை அடக்கிதான்னு நீங்க மேல கட்டியிருக்கீங்க அப்ப நாங்க கூட ஏதோ ஆணவத்தால தப்பு பண்ணிட்டோம் எங்களையும் அடக்கி ஏற்றுக்கோங்களேன் இப்படின்ற வார்த்தையில நதியினை சூடியும் நடுநெற்றி துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வலியரை தொலைத்திட்டும் அஞ்சல் என்று முற்காத்தனை நீங்கள் நல்லவர்களை காப்பாற்றுவீர்கள் கெட்டவர்களை மட்டுமல்லவா அழிப்பீர்கள் அஞ்சல் என்று நீங்களும் உங்கள் துணைவியாரும் அல்லவா எங்களை என்றென்றும் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் எனக்கு தந்தை மாதிரி இன்று எமக்கு அருளாயேல் தஞ்சம் ஆருளர் தாதையே அல்லது தனையர்க்கே அதாவது எங்களை மாதிரி குழந்தைக்கு அப்பா உங்களை இல்லாம வேற யார் கிட்டப்பா போய் கேட்போம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் சொல்கின்றன அப்படி அத்தனாக ஆனந்தனாக தாயுமாக தந்தையுமாக இருப்பவன் யார் இறைவன் அதனால குழந்தைகள் மாதிரி நாங்கள் நீங்கள் தஞ்சம் என்று வந்திருக்கின்றோம் தந்தையே நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரம்மன் கூக்குரல் இடுகின்றான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ பிரம்மதேவன் இறைவன் முன்னாடி நின்று பேசுறாருன்னு நினைக்காதீங்க ஏன் என்ட்ரி யாருமே அலவுட் இல்லைன்னு அங்கே நந்தி தேவர் நிற்கிறார் அதிகார நந்தி அங்க நிற்கின்றார் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகாரம் என கையிலைக்கான அத்துணையும் அந்த நந்தி பகவானிடம் உண்டு அவர் யாரை மட்டும் அங்கே உள்ளே பிரவேசிக்க அங்கே விட்டார்னு பார்த்தீங்கன்னா வெறும் மன்மதன் அதுவும் இறைவன் சொல்றார் தவம் இயற்றும் பொழுது என்னை தேடி மன்மதன் வருவான் அவனை உள்ளே அனுப்பு என்றுதானே இறைவன் தவம் செய்ய ஆரம்பித்தார் அந்த ஆணையின் படி மன்மதனை மட்டும்தான் விட்டார் பிரம்மனே வந்தாலும் நந்திதேவரால் உள்ளே விட முடியாது என்று சொல்ல கையிலையில் வாயிலுக்கு முன்பு இந்த பிரம்மனும் பிற தேவர்களும் யாரெல்லாம் அந்த சூரபதுமனின் அந்த சிறைச்சாலையில் செல்லாமல் தப்பினார்களோ அந்த வெகு சொற்ப தேவர்களும் இப்படியெல்லாம் அந்த இறைவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் இறைவன் வந்து கருணையாளன் கோபம் வரும் நான் அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் கோவந்தா குழந்த மேலே ஒரு நன்மை தானே வரும் அது மாதிரி இறைவன் வந்து கருணையாளன் உடனே சொல்கிறாரான் நந்தியை கூப்பிட்றார் சரி பிரம்மனையும் அந்த தேவர்களையும் அனுப்பி ரொம்ப நேரமாக வெளியில் கத்துறாங்க உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு கருணையாளன் அத்துணை பேரையும் உள்ளே அழைக்க உள்ளே வந்த உடனே ரொம்ப அழகான ஒரு பாடல் வெஞ்சூரனது ஆவி நீக்கவோர் செயினை அருழுவான் சிமயமாகிய நியூ இயர் வரையிடை மேவி நொற்றிடும் மாயையின் முதல்வியை மனத்தல் நீ வேண்டும் வேண்டும் நீ அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடலை படிச்சா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை இறையருள் நாம படுற சின்ன சின்ன துன்பங்கள் இன்னல்கள் கூட நாம் சேர்த்து வித்த தான் இறைவனை குற்றம் சொல்கிறோம் அல்லவா இறைவனுக்கு கண் இல்லையா அப்படின்னா உரிமையாக பேசுவோம் அதற்கான உரிமை நமக்கு இருக்கின்றது ஆனால் நாம் படும் துயர்களுக்கு நாமே காரணம் நாம் ஈட்டிய பாவங்களே காரணம் இங்க வந்து ரொம்ப அழகாக கேட்குறாரு எங்களுக்கு ஒரு குழந்தையை நீங்கள் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் யாரோடு மாயன் என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறான் இல்லையா சூரபத்மன் அந்த மாயாவிகளுக்கு எல்லாம் பெரிய மாயா சக்தி உங்களிடம் இருக்கின்றாள் அல்லவா அந்த இறைவி அவளை நீங்கள் சீக்கிரம் திருமணம் புரிந்து எங்களுக்கு என்று ஒரு குழந்தை தெய்வத்தை அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் அங் எங்கே இருக்கின்றாள் அம்பிகை ஞாபகம் இருக்கின்றதா அவள் இமயத்தின் உச்சியில் தவம் கொண்டு இருக்கின்றாள் எப்பொழுது இறைவன் அந்த அம்பிகையை சந்திக்க இருக்கின்றார் என்ற சுவாரஸ்யமான அந்த வரலாற்று சம்பவங்களோடு நாம் கந்தபுராணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்